தம்பி அடுத்து நீங்க புலம்புங்க, சி பேசுங்க. இல்ல புலம்புதான் போறேன். என்ன இது கூட அவங்க அம்மாவை கேட்டுதான் மனைவி செய்யறாங்க, அது என்ன? ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், நான் ஒரு ஷர்ட் போட்டிருப்பேன், அப்புறம் ரெண்டு பேர் பேசுவாங்க வருவாங்க, இது வேணா இது போட்டுக்கோ. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம்னா எல்லாரும் சொல்றதுக்கும் எல்லாரோட ஒப்பீனியனும் முக்கியம் இல்ல சார். இப்போ திரும்ப அதே கேள்வி இவங்கள்ட்ட கேட்ட மாதிரி கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்அப் பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருங்க, இப்போ உங்கள் கணவர் ஓடி பார்க்குறாரு, அவர் ஒன்றும் சொல்லலை. இப்போ உங்கள் மாமியாரை கிராஸ் பண்ணிட்டாங்க, கிராஸ் பண்ணிட்டு என்னடா அது ஏதோ பழைய ஆளுமே ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு, அந்த முகூர்த்தத்துக்கு எடுத்தோம் அந்த பச்சைக்கலை புடைய கட்ட சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களை எல்லாருக்கும் அது சொல்கிறது நம்ம கேட்க தானே வேணும், நீங்கள் அந்த மாதிரி மாற்றி கட்டிப்பீங்களா? இல்லை சார், அது முன்னாடியே நம்ம அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி அதான் தச்சு வச்சுருக்கோம். திடீர்னு அவங்க சொல்கிறாங்களே எப்படி சார் மாற்றுக்கிட்டீங்க? கொஞ்சம் கூட ஈவிரக்கமெல்லாம் பேசுகிறீங்க. தயவு செஞ்சு நான் பத்திரமா வீட்டுக்கு போகணும், நீங்க ஏத்துற ஏத்துல எனக்கு மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. இப்ப பாப்பா பாத்துக்கிறது எல்லாம் நாங்க வீட்டுல எல்லாம் ஒரே வீட்டுல தான் இருக்கோம். அவங்க சொல்லும் போது சரி, உங்க மாமியார் வீட்டுல இருக்காங்க, உங்க மாமியார் பாப்பாவை பாத்துக்கிறாங்க வச்சுக்கோ. ஓகே, பச்சை புடவை கட்ட சொல்றாங்க. அப்ப முடியாது சார், முடியாதுல. அப்புறம் அவர் மட்டும் ஏன் மாத்தணும்? அவங்க உரிமையில சொல்றாங்க. மாமியார் அதானே சொல்றாங்க, உங்க மாமியார். ஆமா, அவங்க ஒரு உரிமையில சொல்றாங்க. அது தப்புனா இப்ப இது மட்டும் எப்படி சரி? அது தப்பு இல்ல சார், அவங்க பாசமா சொல்றாங்க சார். சமைக்கணும்ங்கறத பீட்ரூட் சாப்பிட்டா எனக்கு பிளட் லெவல் கம்மியா இருந்துச்சுன்னு தெரியாதா? அது அவருக்கு தோணணும் இல்ல சார், எல்லாமே எங்க அம்மாக்கு தான் தெரியுது. என்னை பத்தி எங்க அம்மாக்கு தான் அதிகமா தெரியுது. அவளுக்கு இப்போ பிளட் கம்மியா இருக்கு, சரி பீட்ரூட் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியுது. வாங்கிட்டு வரும்போதே யோசிக்கணுமா இல்லையா சார்? வாங்கிட்டு வரும்போதே பீட்ரூட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. அப்படியே ஒரு பத்து வருஷத்துக்கு நாள் ஒரு நீயானால அவங்க மாமியார் சொல்றாங்க, என் பிள்ளைக்கு என்ன வேணும்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்றாங்க சார். இது எப்படி சார் நியாயம் அப்படின்னு பேசுற டைலாக்லாம் ஞாபகம் வருது எனக்கு. அதாவது உங்களை உங்க அம்மாக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுக்காரருக்கு தெரியும். அதான் முன்னால சொல்லுவாங்களே, என் பிள்ளைய பத்தி எனக்கு தான் தெரியும், அந்த மாமியார்கள் சொன்ன மாதிரி. இப்ப உண்மைதான், எஸ் வெல்கம் டு த நியூ வேர்ல்ட். உண்மையா அதை ஃபீல் பண்ணி தான் சார் சொல்றோம். அது நிறைய சிச்சுவேஷன்ஸ்லயும் அது எங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆயிருந்தது. எந்த இடத்துல உங்க அம்மா மாதிரி இல்ல, டெலிவரி ஆக போகிற ஸ்டேஜ் ரொம்ப பெயினாக நான் உள்ளே இருக்கேன், அம்மா ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க, டாக்டர் வந்து சரி ஹஸ்பண்ட் உள்ளே வரலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. பார்த்தா இவர் பிரியாணி சாப்பிட போயிருக்கார். எனக்கு அந்த நேரத்தில் அம்மா சொல்கிறாங்க, எங்கம்மா நான் அவர் வர சொல்லுமா அப்படிங்கிறேன், ஆ அவர் பிரியாணி சாப்பிட போயிருக்காருடா போயிருக்கட்டும். ஆனா ஒரு அம்மா நார்மலா அப்படி சொல்ல மாட்டாங்க. அதுவும் அந்த டயத்துல புள்ள பதட்டத்துல கணவனை கேக்குறப்ப இந்த மாதிரி ரெண்டு சொல்லுவாங்க, கீழே டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு இந்த வந்துருவாருன்னு சொல்லலாம், இல்ல நான் தான் அவரை போய் ஏதாவது சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன் போய் சாப்பிட போயிருக்காருன்னு சொல்லலாம். ஓம் புருஷன் பிரியாணி திங்க போயிருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க சார். கண்டா காண்டா தான் இருக்கும். ஆனா என்னன்னா காண்டா ஆகணும் தானே இதை சொல்றதே, அது உண்மையா நடந்திருக்குது இல்ல? அது அதைத்தானே அவருங்க சொல்றாங்க, நம்ம இவ்வளவு வழியில இருக்கோம், அம்மா சாப்பிடாம இருக்காங்க, இவர் பாட்டு போயிட்டாரே. பேக் கன்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது உங்களுக்கு. ஆக்சுவலா இப்போ அவங்க சொன்னது கரெக்ட் தான், நான் பிரியாணி தான் சாப்பிட்டேன், அதுல எந்த மாற்றமும் இல்ல. காலையில இருந்து நீங்க சொன்ன மாதிரி சாப்பிடல, நீங்க போயிடுங்க ஏதாவது சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. நான் வெளியே வரேன், நானும் அவங்க அண்ணன் தான். ஆக்சுவலா அவங்க அண்ணன் எல்லாம் ரெண்டு பேரும் வெளியே போறோம். சாப்பிட அனுப்புனது யாரு? எங்க மாமியார் தான். சாப்பிட்டு வாப்பான்னு ஏமா சாப்பிட அனுப்புனதே உங்க அம்மா தானம்மா? ஆனா சாப்பிட்டுக்க கூடாது சார், அது மட்டும் தான் எனக்கு தோணுது. சாப்பிட கூடாது, அப்படியே போயிரணும். சாப்பிடாம இந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த சந்தோஷத்துக்கு அப்புறம் போய் என்ன வேணா சாப்பிட்டு. அதெல்லாம் ரைட் தான்மா, நான் என்ன சொன்னேன், அவர்தான் போகலன்னு இருக்காரே. வம்படியா அனுப்புனது உங்க மாமா, உங்க அம்மால பத்தாவதுக்கு மச்சானையும் துணைக்கி அனுப்பியிருக்காங்க கூட. அது கூட பிரச்சனை இல்ல சார் எனக்கு, அது ப்ராப்ளம் இல்ல, ஏனா அது அண்ணே அண்ணா. பட் உங்க அம்மா ஏதோ நல்ல விஷயத்துக்காக தான் இத செஞ்சிருக்காங்க இல்லையா? எல்லாரும் இப்படி சொல்லிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஆனா ஆமா இல்லையாமா? ஆமா, இது இன்னும் நீங்க போட்டு கொடுத்த மாதிரி தான் யோசிக்கிறீங்களோ இல்லையா? அது செஞ்ச தப்புன்னு உங்களுக்கு இன்னும் தோணவே? நீ இன்னும் போட்டு கொடுத்ததாவே யோசிக்கலையேங்கிறத நினைச்சு தான் நான் கவலைப்படுறேம்மா. இப்போ என்ன ப்ராப்ளம்னு கேட்டா இந்த கதை இதோட முடியாது. உங்க குழந்தைக்கு என்ன வயசு? இப்ப 4 வயசு. 4 வயசு. அந்த பையனுக்கு இந்த ஸ்டோரி இப்ப போயிருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். போயிருச்சுல, உங்க அப்ப நீ புறக்கையில பிரியாணி தின்னுட்டு இருந்தான். அவனுக்கிட்டே இந்த கதை சொல்லியாச்சா இல்லையா? பொண்ணுக்கு. யார் சொன்ன அந்த கதையை? அது நான் தான் சொன்னேன். நீங்க தான் சொல்லுங்க. அது மனசுல ஏறிடுச்சுல, அதை எப்படி அழிக்கிறது இப்போ? சொல்ல மாட்டேன்.